இன்றைக்கி நம்ம காய்கறி குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் கோசு, கேரட்டு, கொடுமிளகா, காலிஃப்ளவர், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, மஞ்சாத்தூள், எண்ணெய், சீரகத்தூள், முருங்கைத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ காய்கறி போட்டுக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சது, கேபேஜ் கொஞ்சம், ஒரு சின்ன கேரட்டு, கொடுமிளகாய் ஒரு சின்னது, காலிஃப்ளவர் ஒரு சின்னது, எல்லாம் போட்டோம். ப்ரௌன் கலராக வரது வரைக்கும் வறுத்துக்கணும். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம், அப்போ தான் சீக்கிரமாக வேகும். நல்லா வதங்கிச்சு, இப்போ மஞ்சாத்தூள் போட்டுக்கலாம், ஒரு கால் டீஸ்பூனு, இப்போ அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த காய்கறிக்கு நல்லா பிடிக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், சீரகத்தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சால்ட் போட்டாச்சு இல்லை, இப்போ தேவையான கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம், ஒரு சின்ன தக்காளி ஒன்று, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும்போது சப்பாத்தி கூட தொட்டி சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழம்பு செய்கிறதுனால தண்ணி ஊற்றிக்கிறோம். நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சு கொதிக்க விடலாம். கொப்பர் தேங்காய் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு, ஏன்னா இந்த கொப்பர் தேங்காய் தூள் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா கொச்சிச்சு, இப்போ கரம் மசாலா தூள் போட்டு அரை டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 5 நிமிஷம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.